ஆமக்குஞ்சு ஒண்ணு ஆன்மீக ஆராய்ச்சியில் ஈடுபட்ட பொழுது யாரோ வீடியோ போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. பண்ணங்கிறப்ப வீடியோவில படம் எடுத்தாச்சு, வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ். ஆமா, 5 நிமிஷம் சந்தோஷத்துக்கு ஆசைப்பட்டு. ஐயா, ஏ சாமி, நீ ஒண்ணு பயப்படாத, நாளைக்கு போறேன் பாரு மீட்டிங். திருமணத்திற்கு பிறகு கணவனுக்கும் மனைவிக்கும் சில நாட்களிலே ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது போர் அடித்து விடக் கூடும். அப்படி போர் அடிக்கும் தருவாயில் அவர்களுக்கு பிடித்தவருடன் அல்லது நண்பர்களுடனோ வீடியோ வீடியோ எடுத்துருக்காங்களா? இருக்கு, கவலைப்படா, இருக்கு இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ வந்திருக்கு. அதனால அந்த வீடியோ வச்சு நீங்க ஒரு அடி அடிக்க தான் போறோம். நம்ம ஆளு பூரா அடிச்சுக்கிறாம இடிச்சுக்கிறாம அவசரம் போடாம வரிசையா வாங்க. இன்னைக்கு பூரா நான் இங்கதான் இருப்பேன். அதனால இந்த ஆமைக்குஞ்சு அந்த ஆன்மீக ஆராய்ச்சியில் ஈடுபட்டதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம அடிக்க போறோம். இதை பார்க்க போறோம். அப்புறம் நம்ம யூடியூப் டேஸ் ஒருபோதும் பர்சனலாக பேசுவது இல்லை. நம்ம பர்சனல் உள்ள என்னையும் நம்ம பேசுனது கிடையாது. கன்னியாகுமரி பக்கம் ஒரு 30 வயசு வந்திருக்க ஃபாதர், அவர் சில ஆன்மீக ஆராய்ச்சியில் ஈடுபடும் பொழுது அது நம்ம ப்ரூஃபுக்காக வேணுமே, அந்த ஆன்மீக ஆராய்ச்சி ஈடுபட்டது அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்து வச்சிருக்காப்ல, வீடியோ ஆடியோ அப்புறம் போட்டோஸ் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்காப்ல, லேப்டாப்ல பத்திரமா வச்சிருக்காப்ல. என்னடா இது, நான் தொழிலுக்கு பூசினே, என்ன மன்னிச்சிருக்கனே. அப்பப்ப அந்த ப்ரூஃப் எடுத்து பாப்பாப்ல போல அவரு பண்ண ஆராய்ச்சி. ஆமா, அதுக்காக எடுத்து பத்திரமா வச்சிருந்திருக்காப்ல. அந்த லேப்டாப்ப திடீர்னு யாரோ ரெண்டு தொழிலர்கள் வந்து இடையில புடிங்கிட்டு போயிட்டாங்க, அடிச்சு புடிங்கிட்டு போயிட்டாங்க. புடிங்கிட்டு போய் அப்புறம் சரி நம்ம மட்டும் இதை பயனடைய கூடாது, உலக மக்களே இதை பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக உலக மக்களின் பயனுக்காக அந்த ஆராய்ச்சி இந்த ஃபாதர் இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு அந்த வீடியோ அப்புறம் அந்த ஆடியோ அந்த போட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வரும்பா, உடனே காமிச்சா அவங்களும் போயிட மாட்டாங்களா? வரும், ஏன் அவசரப்படுறீங்க? இன்னைக்கு ஒரு அடி இருக்கு, கவலைப்படாதீங்க. ஆமா, இன்னைக்கு ஒரு அடி இருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. அவர் வந்து Facebookல பகிர்ந்திருக்கார். ஆமா, இது வந்து அந்த ஆன்மீக ஆராய்ச்சிய பகிர்ந்திருக்கார். அந்த உலக மக்கள் கிட்ட போய் சேக்கணும்ல, அந்த பணங்களும் தங்களோட பணிகளை செஞ்சிருக்காங்க. ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கறாங்களே. பார்த்தோம்னாக்க ஒருத்தர் ரொம்ப முக்கியமான கமெண்ட், அதுவும் ஒரு கிறிஸ்தவர் தான். அவர் வந்து, ஏங்க இந்த விவரத்தையா பேசிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன தெரியும் உங்களுக்கு கிறிஸ்தவத்தை பத்தி, என்ன தெரியும் உங்களுக்கு அப்படியே, நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா? அவர் வந்து சிஎஸ்ஐ சர்ச்சோட ஃபாதர், அவர் தெரியுமா உங்களுக்கு? நாம் தமிழர் பாரம்பரியத்துல சொன்னீங்க, அண்ணன் எவ்வளி ஆமக்குஞ்சி முடிச்சிருக்கலாமே. இப்போ நாம் தமிழர் ஆதரவாளர் எப்படி சொல்கிறோம்னாக்கா, அண்ணனுடைய பிறந்தநாளெல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காப்புல, அவரோட டேட் தெரிஞ்சு கரெக்டாக அண்ணனுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காப்புல. உள்ளே போய் பார்த்தோம்னாக்கா அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் அண்ணனுக்கு பயங்கர ஃபயர் விட்டுருக்காப்புல. அண்ணன் வந்து தான் மாற்ற போகிறாப்புல, தோசை பரட்டி போட போகிறாப்புல, அண்ணன் பண்ணாரு, எங்கள் அண்ணன் சொருங்கினாரு, எங்கள் அண்ணன் எடுத்தாரு. நாம் தமிழர் கட்சி தான் வந்து பெட்டரான கட்சி, இவங்க தான் வந்து சிறுபான்மையினர்களை பாதுகாவலர், அப்படி எப்படி எக்கச்சக்கமாக எழுதி குமிச்சிருக்காப்புல, ஷேர் பண்ணி தள்ளியிருக்காப்புல. சரி, என்னந்தாலும் நம்ம தானே தலைமை. அடிப்படையில் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்துக்கிட்டு ஒரு நாம் தமிழர் கட்சிங்கிற அந்த கட்சி எப்படி எதன் அடிப்பில் ஆதரிக்கிறீங்க? சிறுபான்மையினருடைய பாதுகாவலருங்க நாம் தமிழர் கட்சி, அதனால நாங்கள் ஆதரிக்கிறேங்க. என்ன தெரியுமா சொன்னாப்புல அந்த சீமானு, கிறிஸ்தவம் இஸ்லாமும் தமிழன் சமயமே இல்லையே, ஒன்று ஐரோப்பிய மதம் இன்னொன்று அரேபிய மதம். அப்போ சிறுபான்மையினர்களை ஆதரிக்கிற கட்சியாக அது இல்லை. ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா, இல்லைங்க நான் வந்து அந்த கட்சியினுடைய கொள்கைகள் ரொம்ப ஈர்த்து போய் பயங்கரமாக, இதை கேட்டால் சீமான சிரிப்பாப்புல. அடிப்படையில் ஆதரிக்கிறாரு அண்ணன் எந்த குடி, கன்னியாகுமரியில் பெரும்பான்மை எந்த குடி, அந்த அடிப்படையிலும் போய் பார்த்துருக்காரு. அண்ணனும் வந்து பேசிக்கா கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர், அண்ணன் பேர் சைமன்,
நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே நான் என்ன பண்ணுவேன். அண்ணன் வந்து ஏற்கனவே ஒரு நடிகையை வந்து எனக்கும் ஆசைதான் அந்த வீடியோவை பார்க்கணும். இல்லை இல்லைப்பா வந்தானா காமிக்க மாட்டேனா இல்லையா? இல்லைப்பா அது எப்படி ஆரம்பத்துல சொன்னாலும் ஓடிடுவாங்க. சரி வீடியோ இருக்கு 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 நம்ம கடைசியில கொண்டு வந்தோம்னா உட்காந்து ஏப்ரல் ஃபூன் ஏமாத்திட்டானே. என்னையதான் ஈஸியா ஏமாத்தி போறாங்க. இன்னும் வீடியோ வரல வந்தாங்கதான் வைரல் ஆயிருக்குமே. இந்த குதிரை மட்டும் தான் நமக்கு வந்துச்சு. மூஞ்சியும் முகரக்கட்டையும் ஆ